வணக்கம் ஏழே இது சினிமொழி சேனல் வழங்கும் திரைக்கு பின்னால் தகவல்களை நான் பயல்வான் ரங்கநாதன் எழுதி வழங்கி கொண்டிருக்கிறேன் சமுத்திரகனிக்கு ஜோடியாக வனிதா விஜயகுமார் சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் வனிதா விஜயகுமார் சமீபத்தில் வனிதா விஜயகுமாருடன் ஜோடி சேர்ந்தார் நகைக்கடை ஹரிநாடார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோ நகையை சுமந்து வருவார் அரிநாடார் அரிநாடார் எனக்கு மச்சான் முறை வேண்டும் என்று சொன்னார் வனிதா விஜயகுமார் இப்போது நடிகர் தியாகராஜன் தயாரித்து இயக்கி அவருடைய மகன் பிரசாந்த் கதாநாயகன் நடிக்கும் படம் அந்த கன் தூன் என்று இந்தியில் மாபெரும் வெற்றியை பெற்ற படம் இதில் பிரசாந்த் கதாநாயகன் நடிக்கிறார் இவருக்கு ஜோடியாக பிரியா ஆனந்த் நடிக்கிறார் முதல் முறையாக சிம்ரன் இந்த படத்தில் வில்லியாக நடிக்கிறார் இதில் விசேஷம் என்னென்னா இந்த படத்தில் சமுத்திர கனி முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் அவருக்கு ஜோடியாக நடிக்கிறார் வனிதா விஜயகுமார் ஐஸ்வரிவேலன் தயாரிப்பில் மூன்று படங்களில் எஸ்டிஆர் சிம்பு சிலம்பரசன் என்கிற சிம்பு சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் கால்ஷீட் கொடுத்தா கொடுத்தபடி வரமாட்டார் காலைல ஏழு மணி கால்ஷீட்னா பதினோரு பதினொரு மணிக்கு தான் வருவார் ஒரு மணிக்கு தான் ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி பல இடைஞ்சல்களை தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்து வந்தவர் சிம்பு சமீபத்தில் அவர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் மாநாடு என்ற படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் எஸ்டிஆர் சிம்பு எஸ்டிஆர் சிம்பு இந்த படத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் திட்டமிட்டதற்கு முன்கூட்டியே படப்பிடிப்பு முடிந்து விட்டது இன்னொரு படத்தின் பாடலின் படப்பிடிப்பு மட்டும் மாலத்தீவில் வைத்திருக்கிறார்கள் இதை கேள்விப்பட்ட ஐஸ்வரிவேலன் தயாரிப்பாளர் அவருடைய படங்களில் மூன்று படங்களில் தொடர்ந்து சிம்புவே கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்திருக்கிறார் முதல் படம் கௌதம் மேனன் எழுதி இயக்கும் நீராடும் சூரியன் என்ற படத்தில் எஸ்டி ஆர் சிம்பு கதாநாயக நடிக்கிறார் இரண்டாவது படத்தையும் கௌதம் மேனனே இயக்குகிறார் அதிலும் கதாநாயகன் எஸ்டிஆர் சிம்பு தான் இன்னொரு படம் தொடர்ந்து மூன்று படங்களை வேலன் தன்னுடைய நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கிறார் சிம்புவை கதாநாயகனாக வைத்து இன்னைக்கு கோடம்பாக்கத்தில் பரபரப்பாக பேசப்படுகிற செய்தி இதுதான் விஜயின் மகன் பட்டம் வாங்கும் படம் நடிகர் தளபதி விஜயின் மகன் சஞ்சய் லண்டனில் சினிமா தொழிலில் உயர் படிப்பு படித்து வருகிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் சமீபத்தில் அவர் லண்டனில் தான் பட்டம் வாங்கும் படத்தை வெளியிட்டிருக்கிறார் இது சமூக வலைதளங்களில் பரபரப்பாகவும் அதிகமாகவும் நேர்களால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போது விஜய் தன்னுடைய அறுபத்தைந்தாவது படமான படத்தின் படப்பிடிப்பில் நடித்திருக்கிறார் இது ஜார்ஜியாவிய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஜார்ஜியா நாட்டில் அவர் ஷாப்பிங் போன படமும் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது விஜய் நடிக்கும் அறுபத்தைந்தாவது படத்தின் தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸ் கொரோனா தொற்றுடன் தியேட்டருக்கு போன நடிகை நடிகை நிவேதா தாமஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காதல் இளவரசன் கமல்ஹாசன் ஆகியோருக்கு இரண்டு படங்களில் மகளாக நடித்தவர் நிவேதா தாமஸ் இப்போது இவர் தெலுங்கு படம் வக்கீல் ஷாப்பில் பவன் கல்யாணுடன் ஜோடியாக நடித்திருக்கிறார் இந்த படம் ஹைதராபாத்தில் ஆந்திராவில் வெளியாகி வசூலில் சக்கை போடு போட்டு கொண்டிருக்கிறது இந்த படத்தை பார்ப்பதற்காக நிவேதா தாமஸ் ஹைதராபாதில் உள்ள தேட்டருக்கு சென்றார் அங்கே ஐயோ கொரோனா தொற்று உள்ள நடிகை நிவேதா தாமஸ் வந்துட்டார் சொல்லி தேட்டர் மேனேஜர் தேட்டர் ஊழியர்கள் அங்கே இருக்கிற ரசிகர்கள் ஒரே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக பாதியிலேயே தேட்டருலேருந்து வெளியேறினார் நிவேதா தாமஸ் பத்திரிகையாளரிடம் கூறும்போது ஐயையோ அதெல்லாம் போயிங்க எனக்கு கரோனா தொற்று வந்து உண்மை தான் இப்போ நான் பாசிட்டிவ் ஆயிட்டேன் தெரியாமல்லை பண்ணிட்டாங்க தியேட்டரில் என்று சொன்னார் நிவேதா தாமஸ் திரைப்பட விழா தலைவர் பதவியிலிருந்து நடிகை ராஜினாமா தீபிகா படுகோனே பல கோடி சம்பளமாகும் இந்திய நடிகை இவர் நடிகர் ரன்வீர் சிங்கை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் தீபிகா படுகோனே இவர் மும்பையில் நடந்த திரைப்பட விழா குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் திடீர் என்று திரைப்பட விழா குழு தலைவர் பதவி ராஜினாமா செய்துவிட்டார் தீபிகா படுகோனே கேட்டதுக்கு எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு அந்த பணி என்னால் சுமக்க இயலாது என்று சொல்லியிருக்கிறார் தீபிகா படுகோனே ஆனால் உண்மை அதுவல்ல போதை மருந்து கடத்தல் வழக்கில் சம்மன் அனுப்பி தீபிகா படுகோனையை விசாரித்தார்கள் இதன் எதிரொலியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் தீபிகா படுகோனே கொரோனாவால் படங்கள் தள்ளி வைப்பு கொரோனா காலத்தில் தியேட்டருக்கு ஜனங்கள் வருவதற்கு மிகவும் பயப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல அரசின் கட்டுப்பாட்டுக்கு காரணமாக ஐம்பது சதவீத இருக்கைகளை தேட்டர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஐம்பது சதவீதம் சொன்னா சொன்னால் வருமானம் கட்டுப்படியாகாது என்று பெரிய படத்தின் தயாரிப்பாளர்கள் கருதுகிறார்கள் இதன் காரணமாக ஜெயலலிதா வேடத்தில் கங்கனா நடித்த தலைவி திரைப்படம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது படப்பிடிப்பு முடிந்து ஏப்ரல் மாதமே வெளியாக வேண்டிய ஜனநாதன் மறை மறைந்த புரட்சி இயக்குனர் ஜனநாதன் இயக்கிய லாபம் படமும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இதே மாதிரி தெலுங்கில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி நடித்த ஆச்சாரியா படமும் கொரோனா காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது சுருதிஹாசன் காதலுடன் உல்லாசமாக இருந்த வீடியோ சுருதிஹாசன் ஆரம்பத்தில் சித்தார்த்தை காதலித்து லிவிங் ஸ்டடி வாழ்க்கை நடத்தி பிரிந்து வந்து விட்டார் அதற்கு பிறகு வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவரை காதலித்தார் இப்போது சாந்தனு என்பவரை காதலித்து கொண்டிருக்கிறார் சாந்தனா பாக்யராஜ் பையன் சாந்தனும் பாக்யராஜ் அல்ல இது வேறொரு சாந்தனும் வடக்கத்திக்காரர் சமீபத்தில் சாந்தனுவும் சுருதிஹாசனும் உல்லாசமாக இருந்து பாடி கழித்த வீடியோவை சுருதிஹாசனுடைய காதலர் சாந்தனு இணையதளத்தில் பரவிட்டிருக்கிறார் இது வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது சுருதிஹாசன் தன்னுடைய மூன்றாவது காதலரோடாவது திருமணம் செய்து வாழ்க்கை நடத்துவாரா என்பது கேள்விக்குறி நடிகையிடம் முப்பது லட்சம் ஆட்டையை போட்ட ஓட்டல் அதிபர் நடிகை நிக்கி கல்ராணி தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் பல படங்களை நடித்தவர் நிக்கி கல்ராணி இவர் பெங்களூரை சேர்ந்த ஓட்டல் அதிபர் நிக்கிலுக்கு முப்பது லட்ச ரூபா கடனாக கொடுத்திருக்கிறார் இந்த முப்பது லட்ச ரூபாய்க்கு மாதந்தோறும் ஒரு லட்சம் ரூபாய் ஓட்டலில் கிடைக்கும் வருமானம் மூலமாக வட்டியாக தந்து விடுவதாக நிக்கி கல்ராணியிடம் சொல்லியிருக்கிறார் நிக்கில் ஆனால் இரண்டு மாதம் கொடுத்தவர் அதற்கு பிறகு பல மாதங்களாக கொடுக்கறதில்லை ஏமாற்றிட்டார் இதனால் நிக்கி கல்ராணி ஓட்டல் அதிபர் நிக்கில் மீது புகார் கொடுத்திருக்கிறார் முப்பது லட்ச ரூபாயை என்கிட்ட வாங்கி ஏமாற்றி விட்டார் நிக்கில் என்று நிக்கி கல்ராணி காவல்துறையிடம் புகார் கொடுத்துருக்கிறார் புகார் கொடுத்ததன் காரணமாக ஓட்டல் அதிபர் நிக்கில் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று தெரிகிறது விவாகரத்து செய்த நடிகர் விவாகரத்து செய்த வீராங்கனையை இரண்டாவது திருமணம் செய்கிறார் நடிகர் விஷ்ணு விஷால் இவர் ஏற்கனவே இயக்குனர் நட்ராஜின் மகள் ரஜினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளுக்கு தந்தையானார் ரஜினிக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் விவாகரத்து செய்து பிரிந்து விட்டார்கள் இப்போது பேட்மிட்டன் வீராங்கனை ஜுவாலா கட்டாவை காதலித்து கொண்டிருக்கிறார் விஷ்ணு விஷால் ஜுவாலா கட்டாவும் சாதாரணமான அவர் ஏற்கனவே திருமணம் செய்து விவகாரத்தானவர் ஜுவாலா கட்டாவை ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி திருமணம் செய்து கொள்ளப் போவதாக விஷ்ணு விஷாலும் ஜுவாலா கட்டாவும் இணைந்து தெரிவித்திருக்கிறார்கள் தானிக்கு தீனி சரி போத்தின்னு தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க விவகாரத்து செய்த விஷால் விவகாரத்து செய்த ஜுவாலா கட்டா இருவரும் மறுமணம் செய்கிறார்கள் சந்தோஷமாக இருங்கய்யா வலிமை படத்தின் டப்பிங் பேசி முடித்தார் நடிகர் அஜித் வலிமை படம் அப்டேட்டை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு ரசிகர்களுடைய தொந்தரவு தாழ முடியல இதன் காரணமாக இப்போதைய வலிமை படத்தின் அப்டேட் இதுதான் வலிமை படத்தின் டப்பிங்கை முழுவதுமாக முடித்து விட்டார் தல அஜித் அது மட்டுமல்ல மே ஒன்றாம் தேதி அஜித்துடைய பிறந்தநாள் அஜித்தின் பிறந்தநாள் என்று மோஷன் போஸ்டரும் ஃபஸ்ட் அவுட்லுக்கும் வெளியாவதாக தயாரிப்பாளர் போனி கபூர் தெரிவித்தார் தனி விமானத்தில் பறக்கும் நடிகைகள் நடிகை நயன்தாரா தன்னுடைய வருங்கால கணவனும் காதலுமான இயக்குனர் விக்னேஷ் சிவனுடன் கொச்சிக்கு சமீபத்தில் இரண்டாவது முறையாக சென்னையிலிருந்து கொச்சிக்கு தனி விமானத்தில் பறந்தார் என்னன்னு விசாரித்தா விஷு மலையாள வருடத்தின் ஆண்டு விழா விஷு அதை கொண்டாடுவதற்காக கொச்சினுக்கு போயிருக்கிறார் நயன்தாரா தன்னுடைய காதலன் விக்னேஷுவனுடன் குட்டை கால்ச்சட்டை அணிந்து மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறார் நயன்தாரா அந்த வலைதளத்தில் வெளியிட்ட படத்தில் ஏன் நயன்தாரா நான் தனி விமானத்தில் போவாங்களா எனக்கும் தனி விமானம் போகணும் என்று அடம் பிடித்திருக்கிறார் நடிகை தமன்னா ஐதராபாத்தில் ஒரு தெலுங்கு படத்தின் படப்பிடிப்பில் நான் வந்து கொரோனா காரணமாக பயணிகள் விமானத்தில் பயணிக்க மாட்டேன் பறக்க மாட்டேன் எனக்கு தனி விமானம் அனுப்புங்கிறதுக்கார் வேறு வழி இல்லை என்ன செய்வார் தெலுங்கு ப்ரொடியூசரு மும்பையில் இருந்து ஹைதராபாத்துக்கு தனி விமானம் ஏற்பாடு செய்து அந்த விமானத்தில் பறந்து வந்து படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் தமன்னா நாடு எவ்வளவு கஷ்டத்தில் இருக்குது கொரோனாவில் நிறைய பேருக்கு வேலை இல்லை அப்படியே வேலை இருந்தாலும் முப்பது பெர்சன்ட் சம்பளம் கட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடிகைகள் தங்களுடைய திமிரையும் கொழுப்பையும் வெளிப்படுத்துவதற்காக தனி விமானத்தில் பறக்கிறாங்க பறங்கம்மா நல்லா பறங்க மார்க்கெட்டு இருக்கிற வரைக்கும் பறந்தானு கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுகிறார் குஷ்பு சின்ன தம்பி படத்தில் பிரபுவுடன் நடித்த படத்தை வெளியிட்டு மகிழ்ந்தார் குஷ்பு இது எப்படி இருக்குது நடிகரும் இயக்குனருமான சுந்தர் சி குஷ்புவுடைய காதல் கணவர் குஷ்புவுக்கும் சுந்தர்சிக்கும் இரண்டு மகள் வ வயதுக்கு வந்த மகள்கள் இருக்கிறார்கள் சமீபத்தில் குஷ்புவுக்கு ஆதரவாக ஆயிரம் விளக்கு தொகுதியில் பட்டாம்பூச்சி போல பறந்து போய் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் சுந்தர்சி இதன் காரணமாக சுந்தர்சிக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது இப்போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் சும்மா இல்லாமல் குஷ்பு தன்னுடைய மலர் நினைவுகளை பரிந்து கொள்ளும் விதத்தில் சின்னத்தம்பி படத்தில் பிரபுவை தான் கட்டி அணைத்து கொண்டிருக்கிற படத்தை குஷ்பு வெளியிட்டிருக்கிறார் இது சமூக வலைதளத்தில் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை ஆமாம் புருஷன் ஆஸ்பத்திரியில் இருக்கார் இவர் பிரபுவை கட்டி அணைச்சிருக்க ஃபோட்டோ ஃபோட்டோ எப்படி இருக்கு நல்லாவாக இருக்கு நேரில் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் உடனடியாக மறந்து விடாமல் சினிமொழி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுத்துங்கள் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் ஏனென்றால் மொழி சேனலின் வெற்றி உங்கள் கையில் மீண்டும் எதிரிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்க அமுடன்